பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் 6வது பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது. காலேஜ் ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப். உங்கள் சீட்டுக்கு முந்துங்கள். 7338824242. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக தமிழகம் முழுவதும் வணிக வரி துறை அதிகாரிகளை டெஸ்ட் பர்ச்சஸ் என்ற முறையிலே முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இது சாமானிய வணிகர் மத்தியிலே கடுமையான அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, கொரோனா காலத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் எழுந்திருச்சு நின்று உட்கார்ந்து தொழில் செய்யக்கூடிய நிலைக்கு வியாபாரிகள் தள்ளப்படுகின்ற பொழுது, ஏற்கனவே கட்டிட வரி உயர்வு, மின்சார கட்டணம் வரி உயர்வு, ஜெஸ் வரி பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் இந்த டெஸ்பெச்சஸ் முறை என்பது கடுமையாக வியாபாரிகளை பாதித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு முதல் கட்டமாக வருகின்ற 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகம் முழுவதும் வணிக வரித்துறை அதிகாரிகள் அவருடைய அலுவலகத்துக்கு நேரடியாக பேரமைப்பு நிர்வாகிகள் அணியாக சென்று உடனடியாக 6 மாத காலத்திற்கு டெஸ்ட் பர்ச்சேஸ் முறையை ரத்து செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து மாநிலம் முழுவதும் வணிகர்களை அழைத்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். இந்த 6 மாத காலத்திற்கு அதை தள்ளி வைக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு முதற்கட்டமாக வலியுறுத்துகிறது. அதே போன்று உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிர்ணய சட்டம், அந்த சட்டத்தில் சில கம்பெனிகள் ஸ்டிக்கரை ஒட்டி அந்த பொருளை கொடுப்பார்கள், அதிலே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் கூட வியாபாரிகளை நடவடிக்கை கடை சீல் என்ற முறையை கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த நடவடிக்கையை அரசு துறை அதிகாரிகள் வணிகர்களோடு கலந்து பேசி நம் நாட்டுக்கு ஏற்ப இந்த ஊருக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று விவசாய பொருள்கள் ஈனாம் முறை என்ற முறையில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதை மத்திய அரசு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு மட்டும்தான் உகந்ததாக இருக்கும். சாமானிய வியாபாரிகள் கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே இந்த விலை ஏற்றம் இன்னும் செயற்கை விலை ஏறக்கூடிய ஆபத்து நெருங்கிவிடும். ஒன் மண் சோ, ஒருவர் கையில் மொத்த பொருளும் இருந்தால் அவர் வைப்பதுதான் விலை. இதற்கு அரசு துணை பகக் கூடாது, மத்திய மாநில அரசுகள் இதற்கு துணை பகக் கூடாது என்பதை வலியுறுத்தி பல்வேறு கோரிக்கைகளை தமிழகம் முழுவதும் ஆராய்ந்திருக்கிறோம். வரக்கூடிய வாரத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இங்கு இருக்கின்ற வியாபாரிகள் இருக்கின்ற மனக்குமுறல்களை அவரிடத்தம் கொட்டி அவர் நல்ல தீர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த கூட்டம் வலியுறுத்த இருக்கிறது. அதே போன்று மின்சார கட்டண உயர்வு, எம்எஸ்எம்இ மூலமாக பதிவு பெற்ற சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கு சலுகை விலையிலே மின்சாரம் என்று அறிவித்திருக்கிறார்கள். எம்எஸ்எம்இ மூலமாக பதிவு செய்த வியாபாரிகளுக்கும் அதே முறையிலே சலுகை விலையிலே மின்சாரம் தரப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று மின்கட்டண முறையை 2 மாதத்துக்கு 1 முறை, பில் கட்டுகின்ற முறையை மாதம் மாதம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். தொடர்ந்து மத்திய அரசு ஜிஎஸ்டி கூட்டத்தை மதுரையிலே அறிவித்திருந்தார்கள். ஏற்கனவே பேரமைப்பு அங்கு கடுமையான போராட்டம் அறிவித்த காரணத்தினால் அந்த கூட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் டெஸ்ட் பர்ச்சேஸ் முறையை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதை உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்து கொண்டு சென்று வியாபாரிகளை பாதுகாப்பதற்கு இந்த அரசு முன்னிற்க வேண்டும். ஜிஎஸ்டி முறையில் இந்த கார்பரேட் கம்பெனி பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லாம் 1 ரூபாய் கொடுத்தால் 100 கிராம் பாதாம் பருப்பு, 9 ரூபா கொடுத்தா 1 கிலோ சர்க்கரை, இதையெல்லாம் நீங்கள் வேறு வேடிக்கை பார்க்கக்கூடாது. அரசு அவர்கள் எல்லாம் 1 ரூபாய்க்கு தான் 5 பைசா வரி கட்டுவாங்க. அதே பொருளை ஒரு 100 கிராம் பாதாம் பருப்பு ஒரு கடையில் வாங்கினால் இன்னைக்கு சாதாரணமாக 80 ரூபா விலை, 80 ரூபாய்க்கு நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுறோம். அதே போன்று தான் இன்று அற்புதமாக மறைந்த ஒரு செக்கிழுத்த செம்மனார் கப்பலோட்டு தமிழன் 86வது நினைவு நாள் இன்றைக்கு. நீங்கள் பாருங்கள், வெளிநாட்டு நிறுவனங்களை ஒழிப்பதற்காகவே தன்னையும் தன் குடும்பத்தையும் வீழ்த்தி கொண்டு இந்த சமூகத்துக்காக வாழ்ந்தவர்,
அந்த நினைவு தினத்தில் நான் சொல்கிறேன், இங்குள்ள சாமானிய வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு எங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய சூழலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அரவணைத்து பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படுத்த முடியாது. அது ஏதோ நடைமுறையில மாய வேலை போய் போய் கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதில் ஏற்கக்கூடிய கருத்துக்கள் பதிவு செய்ய முடியாது. இப்போ டெஸ்ட் பர்ச்சேஸ்ன்னு சொன்னால் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு கடையை திறந்து வச்சுக்கிட்டு இருப்பார். ஒரு சிமெண்ட் கடை இருக்குன்னா காலையை திறந்து வைப்பாங்க. திடீர்னு ஒரு கஸ்டமர் ஒரு மூட சிமெண்ட் கேட்பாங்க. ஆனால் அவர் வணிக வரி தொட்டி பில்லை கட்டி தான் அந்த பொருளை வாங்கி வச்சிருக்காரு. டக்குன்னு ஒரு 450 ரூபாய் வாங்கிட்டு ஒரு மூட சிமெண்ட்டை தூக்கி விடுவாங்க. அப்போ ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஒரு அதிகாரி வாங்குவார். பின்னாடியே வந்து 20,000 ரூபா ஃபைன் போடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 6 மாத காலம் அதை தள்ளி வச்சுட்டு வியாபாரிக்கு விழிப்புணர்ச்சி கொடுங்க. எடுத்த உடனே 20,000 ரூபாலாம் போடக்கூடாது. ஒரு சாதாரணமாக உள்ளே வாங்க, ஒரு 1,000 ரூபா போடுங்க, 2,000 ரூபா போடுங்க, அடுத்த 3,000 போடுங்க, 5,000 போடுங்க, 3வது முறைக்கு மேலே போனால் 50,000 கூட போடுங்க, தப்பு இல்லை. அந்த நிலையை உருவாக்கணும். அரசு அதிகாரிகள் இந்த ஜிஎஸ்டியை தெரிஞ்சுக்கிடாமல் முடியாத நிலையில் இருக்கிற வியாபாரிகள்லாம் அழைச்சி விழிப்புணர்ச்சி கூட்டம் நடத்தி இந்த முடிவுக்கு வரும் என்பதை நான் கேட்டுக்கிறேன். இதுவரையில் அரசாங்கத்திட்ட முறையிட்டு இருக்கோம், அவங்க முடிக்கிட்டு இருக்காங்க. ஈனா முறைனா இப்போ விவசாய பொருள் பெரிய ஒரு லாட் லாட்டாக வச்சுருப்போம். அதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் முறையில் பர்ச்சேஸ் பண்ணுறது பொருளையும் அதில் தான் பார்க்கணும். அதெல்லாம் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியில் தான் பார்க்க முடியும். இப்போ சாமானிய வியாபாரிகள் வந்து நேரில் போய் பொருளை பார்த்து கையில் அள்ளி பார்த்து விலையை பேச்சு முடிப்பாங்க. அந்த நிலையை மாறி கார்பரேட் கம்பெனிக்கு போகும். கார்பரேட் கம்பெனிக்கு போனால் அதானி அம்பானி இவங்க நிலைக்கு கைக்கு போயிடும். இப்போ இன்றைக்கி ஒரு கேழ்வரகு விளையுது நம்ம தமிழ்நாட்டில், மொத்தமாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பொருள் விளை வைக்கிறது யார்? அவங்க தான். ஒரு ஆள் தான் விளை வைப்பாங்க. என்ன விளைனாலும் மக்கள் கொடுத்து சாப்பிடணும். அந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் மத்திய மாநில அரசுகளை அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தோம். அதாவது ஏற்கனவே இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஊடக நண்பர்கள்லாம் நீங்கள் எங்களுக்கு கை கொடுத்தா மட்டும்தான் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் இல்லை அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது எல்லா முறையுமே வியாபாரிகள் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அந்த வியாபாரிகள் பாதிப்பு ஏற்படும் போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வியாபாரி பாதிக்கிறான்னு நினைக்கிறாங்க. ஒரு வியாபாரி இல்லை, அந்த வியாபாரி உங்கள் பில்டிங்கில் கடை வச்சிருப்பார். அந்த வியாபாரி உங்கள் பில்டிங் கட்டிட வாடகை கொடுப்பார். நாங்கள் காலி பண்ணிட்டோம்னா அந்த கடையெடுக்க ஆள் வர மாட்டாங்க. இப்போ தெரு தெருவாக கடை கடையாக நீங்கள் ஊடகத்தை வச்சு பாருங்கள், டூலெட் போட்டு ஒரு தெருவுக்கு 4 தொங்கும், அந்த கடை எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதே நிலை நீடித்தால் ஒட்டுமொத்த கடையும் காலியாச்சுன்னா யார் கிளாஸு? மக்கள் அந்த கட்டிட உரிமையாளர்கள் வாடகை வரி கட்ட முடியாது, வாடகை வாங்க முடியாது, வியாபாரிகளே இருக்க மாட்டாங்க. என்ன வேலை வாய்ப்பு நிலைமை என்னாச்சு? வேலை வாய்ப்பே இல்லாமல் போயிடும். உண்மைதான். அதாவது நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு விலை, ஏற்கனவே அந்த பொருளை மார்க்கெட் பண்ணது நாங்க, மக்கள்கிட்ட கூவி கூவி நல்ல பொருள் தரமான பொருள் வித்தவர்கள் நாங்க. ஆனா இந்த அந்த தரமான பொருள் அவருக்கு ஒரு பிராண்டடுக்கு வந்த பிறகு அவங்க கார்பரேட் கம்பெனியோட ஒப்பந்தம் போடுறாங்க, அவங்களுக்கு ஒரு விலை. சூப்பர் செயின் சூப்பர் மார்க்கெட் ஒரு விலை, சிங்கிள் விண்டோ கடைக்கு ஒரு விலை. இதனாலதான் நாங்கள் பாதிக்கப்படுறோம். அந்த முறையை தவிர்க்கணும். இன்னைக்கு எம்ஆர்பி ரேட்டு எல்லா பொருளுமே எம்ஆர்பி ரேட்டில் வில்லுங்கன்னு சொல்லுங்க. எல்லா கடையுமே எம்ஆர்பி ரேட்டில் விற்கிறோம். சட்டத்தை கரெக்டாக அமல்படுத்தி நசுக்குங்க. கார்பரேட் கம்பெனி விற்க நிற்குமா? எங்கள் கூட நிற்க முடியாது. கார்பரேட் கம்பெனிகள் என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,600 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா ஒரு கிலோ சர்க்கரைக்கு 9 ரூபா, 1,500 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 100 கிராம் பாதாம் பருப்பு 1 ரூபா, எல்லாம் லாபம் இல்லாமல் கொடுப்பாங்களா? அப்போ இதெல்லாம் மோசடி தானே. மக்களை ஏமாற்றி சாமானியர்களை வீழ்த்துவதற்கு கார்பரேட் கம்பெனிகள் நுழைஞ்சிருக்கு. இது தடுக்கணும் தான் இந்த மாதிரி கூட்டத்தில் நடத்திக்கிட்டு. ஆமாம், நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 250 யூனிட்டுக்குள்ள ரேட்டு, 500 யூனிட்டுக்குள்ள ரேட் இருக்குது.
இப்போ 500 யூனிட்டுக்குள்ளே ஒரு மாதம் ஓடுதுன்னு வைங்களேன், ரெண்டு மாதம் எவ்வளோ ஆகும்? 1000 ஆகிடும். அப்போ இந்த 500க்குள்ளே நான் வந்துடுவேன், அந்த சலுகை விலை கொஞ்சம் ரேட்டு குறையும். ஆகவே அரசு இந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க, மாதம் ஒரு முறை கட்டணமாக வசூலிப்புன்னு சொல்லியிருக்காங்க, அந்த முறையை நாங்கள் கேட்குறோம். நன்றி.